ஆகியம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8124089199. ரோஜா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய வந்து நம்ம உடம்புக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடியது, நோய் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸோட குறைபாடுகள் தான். நிறைய பேர் நம்ம எதுக்கு இந்த விட்டமின் எடுக்கிறோம், ஏன் இந்த விட்டமின் எடுக்கிறோம் தெரியாமையே நிறைய விட்டமின்ஸ் மருந்துகள் மாத்திரைகள் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னே தெரியாது, டாக்டர் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டாங்க அவ்வளோதான். ஸோ அது இல்லாமல் இந்த விட்டமின் மினரல்ஸுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு தேவையானது மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அப்சர்வ் பண்ணும், தேவையில்லாததை அப்படியே கழிவாக வெளில அனுப்பிடுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம். கால்சியம் நம்ம உடம்புக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடியது 5000 யூனிட் சாப்பிடுவாங்க, 10000 யூனிட் சாப்பிடுவாங்க, எவ்வளோ வந்து அந்த மாத்திரைகளை வந்து நம்ம சாப்பிட்றோம். பட் ஆனால் தேவைப்படுற அளவு மட்டும்தான் நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணும், மிச்சம் எல்லாமே அது வேஸ்ட்டாக தான் போகும். அளவுக்கு அதிகமாக அந்த கால்சியம் உடம்புல போகும்போது தான் உங்களுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் உண்டாகுது. ஸோ கால்சியம் ஸ்டோன் சொல்லுவாங்க, அது வந்து கிட்னியில் உண்டாகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. நம்ம வந்து எதுக்கு தேவை, நமக்கு வந்து என்ன கால்சியம் குறைபாடு இருக்குது, மினரல்ஸ் குறைபாடு இருக்குது, என்ன நமக்கு உடம்புக்கு தேவை அப்படின்றத தெரிஞ்சு நம்ம வந்து அந்த விட்டமின்ஸை மினரல்ஸை எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நான் சொல்ல போகிற ஒரு ஒரு சிம்டம்ஸும் உங்களுக்கு வந்து ஆனால் இருக்கே இது எனக்கு இருக்கே நான் வந்து இதை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது இருக்கா, இதுக்கு இவ்வளோ பெரிய பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமாக உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவில். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது, முட்டி மடக்கி நீட்டும் போது உங்களுக்கு வந்து டக் டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து முட்டி மடக்கும் போது சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அது சாதாரணமாக ஒரு தடவை மடக்கி நீட்டும் போது வரும், அதுக்கப்புறமா நீங்கள் ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சாதாரண இது வரும். கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக அந்த இடத்துல வலி வரும், அப்புறம் அந்த முட்டி மடக்கவே முடியாமல் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டி வந்து செயல் இருந்து போகும். ஸோ முட்டி வலி வந்து உங்களுக்கு வரும். ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்டு வரும்போதே நீங்கள் வந்து உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தாராளமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ கால்சியம் குறைபாடு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு கால்சியம் தேவையான கால்சியம் நீங்கள் வந்து நம்ம உணவுலேயே பழக்கத்திலேயே இருக்குது. ஸோ அதை கொண்டு வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து நம்ம எள்ளு உருண்டை, எள்ளு வந்து நல்ல ரிச் ஆஃப் கால்சியம், அதை சாப்பிட்லாம். பெரண்டை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும், நம்ம தான் வந்து அதை பார்த்துட்டே போகிறோம், நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அவ்வளோ ரிச் ஆஃப் கால்சியம் வந்து பெரண்டையில் இருக்குது. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களுக்கு வந்து ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப்புன்னும் போது ஏன் ஆட்டுக்கால் எடுக்கிறோம், மிச்சம் பொருள் எடுக்காங்கன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு பெரிய போன் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது பொருள். ஸோ அதனால் அந்த பெரிய போன் இருக்கிற இடத்துல அதை அந்த போனை எடுத்து நம்ம வந்து சூப் வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம கால்சியம் லெவல் வந்து வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டிங்கனாலே நல்லா உங்கள் கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்ம நேச்சுரோபதி மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது ரெட் கலர் கிளாஸ் பாட்டிலில் தண்ணி குடித்து காலையில் சூரியனில் வச்சுட்டு வெயிலில் வச்சுட்டு ஒரு 3-4 மணிக்கு அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கும்போது கால்சியம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல வகை இருக்குது இந்த கால்சியம் லெவலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து லேடிஸ்க்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு 40-45 வயசுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக வந்து அவங்க 40-30 வயசுலேருந்தே வந்து கால்சியம் எடுத்துக்கணுன்றது டாக்டரோட அட்வைஸாக இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் மாறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கால்சியம் லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அது கம்மி ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே 30 வயசுலேருந்தே அவங்க எடுக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் வந்து மேட்ச் ஆகும். அதனால தான் வந்து 30 வயசுலேருந்தே அவங்க வந்து கால்சியம் எடுத்துக்கணும், தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எலும்பு தேய்வு அப்படின்றதுலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ இந்த முட்டி வலி அது இல்லாமல் நீங்கள் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சிம்டம் தான், ஒரு சின்ன சவுண்டு தான், அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது பாருங்கள், நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஸோ இந்த சின்ன விஷயத்தை இனிமேல் நீங்கள் நோட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கும்போது நாக்கில் புண்ணு. நாக்கில் வந்து புண்ணு வருது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சில சமயம் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை எனக்கு நாக்கில் புண்ணு வருது அப்படின்னு. நாக்கில் புண்ணு வருதுன்றது ஒரு சாதாரணமான சில விஷயமா இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கஷ்டப்படுவீங்க, நாக்கில் தானே புண்ணு வருது, ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் வந்து காரமாக சாப்பிட முடியாது, இல்லை பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 2 நாள், அப்புறம் 3வது நாள் அது தானாகவே புண்ணு சரியாயிடும், நீங்களும் நார்மலாக போயிடுவீங்க. ஏன் அந்த புண்ணு வந்தது அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளும் அதுக்கப்புறம் அது புண்ணு இருக்க வரைக்கும் தான் அது வந்து என்ன என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டோம். ஸோ அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாக்கில்
புண்ணு வர்றது மற்றும் ஈரிலேருந்து ரத்தம், அதாவது நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது கடித்த உடனே உடனே அதில் வந்து அந்த ஆப்பிளில் வந்து ரத்தம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டு போட்டு தேய்ங்க உங்களுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்றாங்க. மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி குறைபாடு. விட்டமின் சி குறைபாடுனால தான் அந்த வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால் நீங்கள் எந்த பேஸ்ட்டும் யூஸ் பண்ண வேணாம். சாதாரணமாக நம்ம உணவில் இருக்கக்கூடிய நிறைய ஐட்டங்கள், நான் சொல்கிற ஐட்டங்களை வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கனாலே தானாகவே சரியாயிடும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம உணவில் வந்து நிறைய எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விட்டமின் சி அதிகமாகும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன், நெல்லிக்காய். நெல்லிக்காயில் அவ்வளோ ஒரு ரிச் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ எல்லா விட்டமின்ஸும் இருக்குது, விட்டமின் சி பெஸ்ட்டு அதில். ஸோ விட்டமின் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், லெமன் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், கொய்யா பழம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பல்லில் உள்ள பிரச்சனைகள் வந்து தீரும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நாக்கில் இருக்கக்கூடிய புண்ணும் சரியாகும். ஸோ நாக்கில் புண்ணு வர்றது இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வயிறு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது கூட நாக்கில் புண்ணு வரும். ஸோ அந்த வயிறு பிரச்சனையும் சரி பண்ணால் நாக்கில் வந்து புண்ணு தானாக சரியாயிடும். ஸோ இதுதான் வந்து நாக்கில் இருக்க புண்ணு வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதை வந்து நீங்கள் இனிமேல் கேர் எடுத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமன் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முடி கொட்டுறதும் நகம் வந்து உடையிறதும், நகம் வந்து உடையிறதும் முடி கொட்டுறதும். இது என்ன பார்த்தீங்கன்னா பயோட்டின் குறைபாடு. பயோட்டின்றது வந்து நம்ம வயிறில் உள்ள பிரச்சனை. வயிறில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியா வந்து நம்ம வயிறில் வந்து கம்மியாக இருக்குது. கெட்ட பாக்டீரியா வந்து அதிகமாகுது, நல்ல பாக்டீரியா வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக்னு சொல்லுவாங்க, எல்லாமே வந்து நம்ம இந்தியாவில் தயிர்லேயே இருக்குது. நம்ம தயிரை வந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே இந்த பயோட்டின்ன்ற பிரச்சனை வந்து நம்மளுக்கு வரவே வராது. அது இல்லாமல் நம்ம வந்து அமெரிக்காலாம் போயிட்டு வந்தோன்னா அங்கே வந்து சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெகுலராக குடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் இல்லாதனால அவங்க குடிக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம உணவுலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் மோர்லேயே வந்து ப்ரீபயோட்டிக் இருக்குது. நம்ம ரெகுலராக அதை எடுத்தோம்னாலே இந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி ரா முட்டை அது சாப்பிட்றவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன பண்ணோம்னா மத்தியான நேரத்தில் வந்து நல்லா ஒரு பெரிய டம்ளரில் நிறைய பெருங்காயம் போட்டு நம்ம மோர் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகும்னா வயிறில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்தி வயிறில் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி எல்லாமே வயிறில் உள்ள எல்லா பிரச்சனையும் வந்து கிளியர் பண்ணும். கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த பயோட்டின் வந்து நம்ம உடம்புக்கு தானாகவே வரும். இது வந்து கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டுன்னும் போது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அந்த இதுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டு வந்து நம்ம நல்ல பாக்டீரியாவை வளர்க்குறது தான். ஸோ நம்ம பாக்டீரியா வளர்க்கணும்னா இதுதான் பெஸ்ட்டு வழி. கண்டிப்பாக வந்து நாளையிலேருந்து மோர் குடிக்க ஆரம்பிங்க, ரொம்ப நல்லது. மோர் தயிர் நிறைய எடுத்துக்கங்க. ஸோ எடுத்துக்கும் போதே உங்களுக்கு வந்து இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து இல்லை எனக்கு ரெண்டுமே சாப்பிட பிடிக்காது, நிறைய பேருக்கு வந்து இந்த மோர் தயிர் சாப்பிட பிடிக்காது, அந்த டேஸ்ட்டோ இல்லை அதோட இதோ டெக்ச்சரோ பிடிக்காது. அதனால் கடையில் போனீங்கனாலே வந்து சின்ன பயோட்டிக்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன பாட்டில் இருக்கும், நிறைய சின்ன பாட்டில் இருக்கும். ஸோ அந்த ஒரு இதை வாங்கி வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஒரு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஃபுல் சின்ன பாட்டில் தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரும். டீகோலி பாக்டீரியா அந்த மாதிரி நிறைய இருக்குது பிரச்சனை அப்படின்னா இந்த வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சின்ன வயசில் நம்ம வந்து விளையாட்டாக இருப்போம், நம்ம வந்து நகத்தை இப்படி இப்படி பண்ணுவோம், கொக்கு பறக்குது எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகத்தில் வந்து ஒரு வெள்ளை கலர் புள்ளி வரும். ஸோ வெள்ளை கலர் புள்ளி வந்தால் நமக்கு வந்து துணி நிறைய கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய ஒரு இது இருக்குது. ஸோ அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சினால் வரக்கூடியது. ஸோ ஜிங்க் டெஃபிஷியன்சி அப்படின்னும் போது மெயினாக வந்து நம்ம வளர்ச்சியை வந்து மெயினாக வந்து சின்ன வயசில் தான் வந்து உங்களுக்கு நிறைய வரும். ஸோ அந்த வளர்ச்சியினால் தடைப்படுது அப்படின்னா கையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ வளர்ச்சி தடைப்படுது அப்படின்றது ஜிங்க் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. உடம்புல வந்து நம்ம சதைப்பற்று வந்து வளரலை, நம்ம வந்து தேவையான ஹார்மோன்ஸு சரியாக இல்லை அப்படின்னு. அதாவது ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டோசிரான் வேணும். ஸோ அந்த டெஸ்டோசிரானுக்கு மெயினாக நமக்கு கொடுக்கக்கூடியதே இந்த ஜிங்க் தான். ஸோ அந்த ஜிங்க் இல்லைன்னா டெஸ்டோசிரானே இருக்காது, நம்ம வளர்ச்சி அதிகமாக இருக்காது. நிறையா ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வயசாகும் கொஞ்சம் அதிகமாகும், உங்களுக்கு வந்து தாடி வளர்ந்துருக்காது, மீசை வளர்ந்துருக்காது, சரியாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜிங்க் பற்றாக்குறையினால் வரக்கூடியது தான். அதிகமாக ஜிங்க் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ அதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் நிறைய எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து லெக்யூம்ஸ் எடுத்துக்கலாம், பருப்பு தானிய வகைகள் இதெல்லாம் வந்து நிறைய எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிங்க் வந்து நம்ம உடம்புல குறைபாடுகள் இருக்கும். ஸோ ஆம்பளைக்கு வந்து விந்தணு கம்மியாக இருக்குது, இல்லை விந்தணுக்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜிங்க் ரெகுலராக எடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் தீரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனை கால் வெடிப்பு. காலில் வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய வெடிப்பு எடுப்பு வெடிப்பு எடுப்பாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணுவீங்க, நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ கால் வெடிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது, நிறைய க்ரீம்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண பார்ப்பீங்க. மெயினாக வந்து எப்பயுமே ஒரே ஒரு இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு வந்து எங்கே என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு நேராக நம்ம மருந்து போட்டோம்னா அந்த பிரச்சனை சரியாகாது. அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம அந்த ரூட் காஸுக்கு மருந்து கொடுக்கும்போது தானாகவே இது வந்து சரியாயிடும். இது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி தான். ஸோ அதை தானாகவே சரி பண்ணிடலாம். ஸோ அதனால் இது ஒன்று கால் வெடிப்பு. அதுக்கப்புறம் வந்து கண் சிவக்கிறது. நம்ம படம்லாம் பார்த்துருப்போம், விஜயகாந்த் அப்படி இப்படி பார்த்தோம்னா அப்படியே கண்ணெல்லாம் சிவந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி உதடில் வந்து வெடிப்பு, நிறைய உதடில் வந்து நம்ம குளிர்காலம் வரும்போது வெடிப்பு வரும் இல்லையா, குளிர்காலம் இல்லாமலும் சில பேருக்கு நிறைய வெடிப்பு வர வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் பி குறைபாடு, விட்டமின் பி டூ அந்த மாதிரி குறைபாடுகள் ஒன்று தனித்தனியாக இருக்குது. ஸோ ஒன்று நம்ம பார்ப்போம். விட்டமின் பி டூ குறைபாடுகள், வாய் ஓரமாக வந்து உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல என்ன புண்ணு வரும், உங்கள் வாய் ஓரமாக புண்ணு இருக்கும். ஸோ அது வந்து விட்டமின் பி டூ டெஃபிஷியன்சி, விட்டமின் பி டூனால வரக்கூடிய டெஃபிஷியன்சி அது. அதே மாதிரி வந்து நாக்கு நடுவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கிறதுனா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாக்கு நடுவில் வந்து கோடு மாதிரி வர்றது. அதே மாதிரி வந்து கண்ணு வந்து ஒரு மாதிரி கண்ணில் ப்ரெஷர் தெரியும், அதெல்லாம் வந்து விட்டமின் B1னால வருது. அதே மாதிரி வந்து நகம் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து விட்டமின் B12 அப்படின்றத விட்டமின்னால் வரக்கூடியது. அதே மாதிரி வந்து மூக்கு கண்ணம் நெத்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி ரெட் கலராக மாறும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு விட்டமின் B6னால் வரது. தோல் முடி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியது வந்து இந்த விட்டமின் பி. பினால் B1 B2 அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த டிஃபிஷியன்சினால் வரக்கூடியது தான் வந்து நம்ம வந்து தோலில் முடி கொட்டுறது, டைஜஷன், அப்புறம் வந்து டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாமே இந்த குறைபாடுகள் வந்து விட்டமின் பினால் வரக்கூடியது. இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து எண்ணெய் சார்ந்த ஐட்டம், பகோடா, சமோசா, அந்த பர்கர் அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து நம்ம எடுக்கும்போது இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். தவிர்த்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு சால்வ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துட்டு சாதாரண நம்ம நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள் நம்ம இருக்கும்போது கீரை எடுத்துக்கலாம், ரெகுலராக கீரை எடுக்கலாம், அப்புறம் சூப்ஸ் நிறைய நம்ம இந்த சூப் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஆகாரங்கள் நம்ம சாப்பிடும்போது தானாகவே நம்ம உடம்புக்கு வந்து இந்த விட்டமின்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவையில்லாத ஐட்டங்களை வந்து ஃப்ரைட் ஐட்டம், ஃப்ரைடு ஃபுட்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்களை தயவு செஞ்சு தவிருங்க. அதனால் நீங்கள் வந்து இதுலேருந்து நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து முகம் வெள்ளையாக. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முகம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, ரொம்ப வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்காங்க, என்ன முகத்தில் வந்து ஃபேஷியல் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வெள்ளையாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி எப்பயுமே வந்து டயர்டாகவே இருப்பாங்க, எதுவுமே வேலை செய்ய பிடிக்காது. அதே மாதிரி நகம் பார்த்தீங்கன்னா இந்த நகம் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக தொட்டால் உங்களுக்கு வந்து ரெட் கலராக தெரியும், கொஞ்சம் அழுத்தினீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரெட் கலர் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கனால வெள்ளை கலராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது, அயன் டெஃபிஷியன்சி, ஹெச்பி லெவல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது மெயினாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலத்தில் நம்ம கூடிய சமைக்கக்கூடிய நான்ஸ்டிக் கடாய் தான் இதுக்கான ரீசன். ஸோ நான்ஸ்டிக் பண்ணும்போது எதுவுமே நான்ஸ்டிக் ஆகாமல் நமக்கு வந்து வெளியில் வர்றதுனால நம்மளுக்கு தேவையான அயன் நம்ம உடம்புல இல்லை. ஸோ இதுக்கு மெயினாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் கடாய் வந்து கண்டிப்பாக திருப்பி வந்து நம்ம பழைய காலத்தில் நிறையா வந்து அயன் வெசல்ஸ் தான் யூஸ் பண்ணி சமைச்சோம். ஸோ அதை அவங்க வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க, ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க. நம்ம இப்போ அதை திருப்பி கொண்டு வந்தோம்னா நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ இதுக்கு மெயினாக என்ன பண்ணணும்னா அயன் கடாயில் நம்ம வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது சமைக்கணும். அதே மாதிரி வந்து அயன் கடாயில் முருங்கை இலைய நெய் விட்டு வரக்கி அதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அயன் டெஃபிஷியன்சியே வராது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான எல்லா அயனும் அந்த அயன்லையும் அந்த முருங்கை இலையிலையும் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பேர்ச்சம்பழம் நிறைய சாப்பிட்லாம், பால் அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய சாப்பிடும்போது அயன் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நகத்தில் வந்து ஒரு மாதிரி வெர்டிகல் கோடு கோடாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து கோடு கோடாக இருக்கும். என்ன இது, தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி சுரசுரப்பாக இருக்கும், நேராக நேர்கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேர்கோடு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதனால தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஹைப்ரோஸ் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து பாதி கொட்டிடும். ஸோ சரியாக இருக்காது, கொட்டிடும் உங்களை, ஹைப்ரோஸும் வந்து இருக்காது, கண் வந்து ரொம்ப
ஒரு வெளியில் வந்தால் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ வந்து பஃபி ஐஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இது எல்லாமே மெட்டபாலிசம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் தைராய்டுக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து மருந்து எடுத்தால் நல்லது. தைராய்டுக்கு நம்ம வந்து பாதாம் ரெகுலராக வந்து பாதாம் நம்ம வந்து ரெகுலராக சாப்பிடும்போது, பாதாமும் கோஜிபெரியும் சாப்பிடும்போது தைராய்டு கம்மியாகுதுன்னு சொல்லி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. காலையில் 5 பாதாம் 5 கோஜிபெரி, அதே மாதிரி நைட்டு காலை 5 பாதாம் 5 கோஜிபெரி நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நீங்கள் தைராய்டுக்கு எடுக்கக்கூடிய மருந்தை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ நான் நிறைய பேஷண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேஷண்ட் சாப்பிட ஆரம்பித்து நல்லாவே மருந்தை வந்து அவங்க சாப்பிடக்கூடிய மருந்தை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அன்இவன் நெயில்ஸ். நெயில் வந்து ஒரு மாதிரி மேலேயும் கீழே இருக்கும், கரெக்டாக ஒரு ஈவனாக இல்லாமல் ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி மேலேயும் கீழே ஒரு மாதிரி கீறும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நைட்டு ஆனாலே உங்களுக்கு வந்து கண் பிரச்சனைகள் ஒரு மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனா உங்களுக்கு வந்து விட்டமின் ஏ குறைபாடுகள். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேரட்டு அப்புறம் வந்து கீரை வகைகள் நிறைய சாப்பிடும்போது இது சரியாகுது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரெகுலராக நம்ம உணவில் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் ரெண்டுமே தீரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டமின் இ மெயினாக பார்க்கும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப வந்து கட்டாமட்டான ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஏந்துக்கும் போதே வந்து ஏந்துக்கவே முடியாது, ஏந்தாலே வந்து டக்கு டக்குன்னு எங்கேயாவது ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இக்கு மெயினாக வந்து சோர்ஸ் மெயின் சோர்ஸே வந்து வெயில் தான். ஸோ நம்ம வந்து வெயிலில் காலையில் ஒரு 6 மணி ஒரு 7 மணி வெயிலில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வெயிலில் நிற்கும் போது விட்டமின் இ அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ விட்டமின் இ அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. ஏன்னா வந்து மெயினாக நம்ம காலையில் இருந்து நம்ம போயிட்டு காலையில் வீட்டில் இருந்து வெளில வந்தவொடனே காரில் போகிறோம், கார்லையோ இல்லை இதுவோ போகும்போது நேராக திருப்பி ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸ்லேயும் ஏசி தான் இருக்குது. ஸோ நமக்கு வெயில் பட வேண்டிய ஒரு சூழலே இல்லாத இது இருக்கிறது. காலையில் போனால் நைட்டு தான் நம்ம திரும்பி வரோம். ஸோ அந்த டைமில் சூரியனே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம காலையில் கொஞ்ச நேரம் நம்ம டைம் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடிலையோ இல்லை வீட்டு வாசல்லையோ கொஞ்சம் நேரம் நம்ம நின்னோம்னா கண்டிப்பாக வந்து இந்த விட்டமின் குறைபாடு இருக்காது. இதனால் இந்த குறைபாடுல நிறைய என்ன பண்ணணும், நம்ம முன்ன காலத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் வந்து இப்போ நம்மளுக்கு சுத்தமாக இல்லை. ஸோ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் வந்து இருந்தாலே நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயில் நிற்க சொல்லுவாங்க. ஸோ வெயில் நிற்கும் போது அந்த அப்சார்ப்ஷன் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் வந்து இப்போ முன்ன காலத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளித்து வந்து பேதிக்கு மருந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணுறதே கிடையாது. என்ன ஏன்னா வந்து அந்த காலத்தில் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடும் போதே இந்த இதெல்லாம் பண்ணாங்க. இந்த காலத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டே வந்து என்னன்னே தெரியாம நம்ம மாறி மாறி சாப்பிடும்போது நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி கிடைக்கும். நம்ம எந்த ஒரு நோயும் இல்லாம வந்து வாழலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து மிஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு ஒரு பெரிய நோய் வரும்போது கவனிக்கிறோம். ஸோ நான் இது வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன விஷயமும் நம்ம வந்து மிஸ் பண்ண வேண்டாம். மிஸ் பண்ணால் ஒரு பெரிய விஷயத்தில் கொண்டு போய் விடும் அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.